இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வந்துட்டு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குதுன்றனால நம்ம பை எடுத்தும் செல் எடுத்தும் லாபம் சம்பாதிச்சோன்னு இல்லாமல் அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அட் த மணியில் ட்ரேட் எடுக்கணுமா இல்லை அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் எடுக்கணுமா, அப்படி எடுக்கிறனால அதனுடைய பயன்கள் என்ன, அதோடய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம பண்ணுறோம் பண்ணலை அது வேறு விஷயம், ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன் அட் த மணியில் பண்ணணும் அண்டு ஏன் அவுட் ஆஃப் த மணியில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே அவசியம். இப்போ அந்த தகவலை பற்றி நம்ம பார்க்கலாம். அது என்ன தகவல் அப்படின்னு நம்ம பார்க்குறக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் டிமாட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஜீரோதா மற்றும் ஆலிஸ் ப்ளூவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் எங்கே என்ட்ரி ஆகணும் அண்ட் எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கணும் விருப்பப்பட்டால் கீழே இருக்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃப்ரீ கால்ஸ் அண்டு ஃப்ரீ இன்ட்ராடே டிப்ஸ் வந்து கொடுக்குறோம். நீங்கள் அதை பயன்படுத்தி உங்களோட ஸ்டாக் நாலேஜை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி 6th May அப்படின்னு கொடுத்துருக்குது. இது வந்து வீக்லி கான்ட்ராக்ட், அதாவது 6th தேதிங்கிறது மே 6th தேதி வியாழக்கிழமை. ஒவ்வொரு வாரத்தோட வியாழக்கிழமையும் வீக்லி எக்ஸ்பிரி டே அண்டு மே மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை அந்த மந்த்லியோட எக்ஸ்பிரி டே, சரிங்களா? இப்போ வீக்லி கான்ட்ராக்டில் நீங்கள் வந்துட்டு ரொம்பவுமே அவுட் ஆஃப் த மணி எடுக்க முடியும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,500 போயிட்டுருக்குது. அந்த சமயத்தில் நீங்கள் 14,900 கால் ஆப்ஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதாவது வீக்லி கான்ட்ராக்டில் இங்கே லிமிட் கொடுத்துருப்பாங்க ஜீரோதாவில், 14,300 டு 14,700 வரைக்கும் எடுக்க முடியும்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீக்குக்குள்ளே அவ்வளோ தூரம் போகுமாங்கிறது டவுட்டு தான். அதுவும் இல்லாமல் அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தால் நமக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு. ப்ரீமியம்ங்கிறது என்னென்னா இங்கே கொடுத்துக்கிற இந்த அமௌண்ட்டு தான், 24,133 அந்த ப்ரைஸில் தான் நம்ம வாங்குகிறோம். அதுதான் ப்ரீமியம். அந்த ப்ரீமியம் வந்து நம்ம கம்மியாக கிடைக்குதுன்றக்காக, ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கக்கூடாதுன்றக்காக அவங்களே வந்துட்டு ஒரு லிமிட் வச்சுக்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் வந்து 32,200 பக்கம் போயிட்டுருக்குது. அந்த சமயத்தில் நம்ம வந்து 33,500 ரொம்ப அவுட் ஆஃப் த மணி எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியாது. அதுவும் இங்கே லிமிட் கொடுத்துருப்பாங்க, 31,800 32,700 மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். இதுவே இது வந்து வீக்லி கான்ட்ராக்ட்னால நம்ம எடுக்க முடியாது. இதே மந்த்லி கான்ட்ராக்ட்னால் நீங்கள் எடுக்கலாம், சரிங்களா? இப்போ நான் அதையும் காட்டுற பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு மே மந்தோட மந்த்லி கான்ட்ராக்ட். இப்போ இதில் வந்துட்டு நம்ம அவுட் ஆஃப் த மணி எடுக்கலாம். இதில் வந்துட்டு எந்த நோட்டிஃபிகேஷனும் காட்டாது, இதில் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வீக்லியில் வந்துட்டு ரொம்ப அவுட் ஆஃப் த மணி நம்ம எடுக்க முடியாது. அண்ட் இதில் நான் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 அடுத்த மணியில் ஒரு கால் ஆப்ஷனும் அண்டு அவுட் ஆஃப் த மணியில் ஒரு கால் ஆப்ஷனும் அண்டு வீக்லி கான்ட்ராக்டில் ஒன்றும் அண்டு மந்த்லி கான்ட்ராக்டில் ஒன்றும் நான் அதோடய ப்ரைஸ் இப்போ என்ன மூவிங்கில் போயிட்டுருக்குன்னு நான் காட்டுறேன், சரிங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் வந்துட்டு சேம் இதே ப்ராசஸில் இப்போதைக்கு இப்போ வந்து மார்க்கெட் லைவில் போயிட்டுருக்குது. இப்போ வந்துட்டு அதோடய ப்ரைஸ் என்ன, இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அதோடய ப்ரைஸ் லெவல் என்ன கண்டிஷனில் இருக்குன்றத நான் உங்களுக்கு இங்கே லைவாகவே நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து நிஃப்டி 50 வீக்லி கான்ட்ராக்ட் வந்துட்டு நான் அடுத்த மணியில் எடுக்கிறேன், சரிங்களா? இப்போ அதோடய ப்ரைஸ் என்ன போயிட்டுருக்கு, 107. அடுத்ததாக மந்த்லி கான்ட்ராக்டில் அதே நிஃப்டி 50 வந்துட்டு அதே அடுத்த மணியில் எடுக்கிறேன், அதோடய ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, 321, சரிங்களா? நான் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணலாம்னு பரவாயில்ல, நான் லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்ததான் நிஃப்டி 50 அவுட் ஆஃப் த மணியில் வந்துட்டு ஒரு வீக்லி கான்ட்ராக்டும் அண்டு ஒரு மந்த்லி கான்ட்ராக்டும் எடுக்கலாம். அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வீக்லி கான்ட்ராக்டோட ப்ரைஸ் வந்து 42, மந்த்லி கான்ட்ராக்டோடது வந்துட்டு 230, சரிங்களா? அடுத்ததாக பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். பேங்க் நிஃப்டியில் சேம் அதே ப்ராசஸில் நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு அட் த மணியில் வீக்லி கான்ட்ராக்ட், மே மந்தோட வீக்லி கான்ட்ராக்ட் வந்துட்டு ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 554, இதே மந்த்லி கான்ட்ராக்டுக்கு உண்டான ப்ரீமியம் 1244, ஓகேங்களா? அடுத்ததாக அவுட் ஆஃப் த மணியில் வீக்லி கான்ட்ராக்டோட ப்ரீமியம் வந்து 407, மந்த்லி கான்ட்ராக்டோட ப்ரீமியம் வந்துட்டு 1089, ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிட்டீங்களா? இது எல்லாமே கால் ஆப்ஷன் தான், எதுவுமே புட் ஆப்ஷன் கிடையாது, எல்லாமே கால் ஆப்ஷன். இப்போ வந்து மார்க்கெட் ரன்னிங் ஆகிட்டுருக்கிற டைமு, இப்போ இந்த டைமில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் இது தான். இது வந்து மார்க்கெட் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரைஸ் எப்படி அடுத்த மணிக்கும் அண்ட் அவுட் ஆஃப் த மணிக்கும் ப்ரைஸ் எப்படி வேரியேஷன் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் மார்க்கெட் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, மார்க்கெட் ஹவர்ஸில் டைமிங்கில் முடிஞ்சது. இப்போ உள்ள ப்ரைஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். நீங்கள் வந்துட்டு சப்போஸ் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் அந்த வீடியோவில் வந்துட்டு இந்த
கை டேப்பில் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தானே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நான் இதை வந்துட்டு ஒரு எக்ஸலில் வந்துட்டு ஒரு காலம் மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் வந்துட்டு மறுபடியும் ஒன்றா சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு புரியாது, சரிங்களா? இப்போ நான் ஒரு தனியாக அதுக்குன்னு எக்ஸலில் வந்துட்டு நான் ஒரு காலம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன், அது காட்டுன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், அந்த பேஜுக்கு போகலாம். இப்போ ஓகேங்களா, இதுதான் அந்த காலம் நான் ரெடி பண்ண காலம். இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து 6th May அடுத்த மணியில் வந்துட்டு வீக்லி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். அது வாங்கும் போது ப்ரைஸ் வந்துட்டு 107, சரிங்களா? அன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 165 முடிஞ்சிருக்கு. அப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58, சரிங்களா? இதே வந்து மந்த்லி கான்ட்ராக்டில் எடுத்திருந்தோம்னா நமக்கு எவ்வளோ 321 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அண்டு நமக்கு மார்க்கெட் ஹவர்ஸ் முடியும் போது அதோடய ப்ரைஸ் லெவல் பார்த்திங்கன்னா 395, அப்போ நமக்கு ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 74. அப்போ நம்ம வாங்கினது என்னமோ எல்லாமே ஒன்று தான், அடுத்த மணியில் தான் வாங்கினோம். அண்டு வீக்லி கான்ட்ராக்ட் பதிலாக மந்த்லி கான்ட்ராக்ட் வாங்கினோம். அதாவது நம்ம 107 ரூபா ப்ரீமியம் கொடுக்க வேண்டிய இடத்துல 321 ரூபா ப்ரீமியம் கொடுத்துருந்தோம்னா நமக்கு இந்த 16 ரூபா வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். அதாவது வீக்லி கான்ட்ராக்டில் நம்ம வீக்லி கான்ட்ராக்டில் நம்ம ஆப்ஷன்ஸ் வாங்குறத விட மந்த்லி கான்ட்ராக்டில் வாங்கினோம்னா அதை விட இதில் வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கிது. எல்லாம் சேம் தான், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஜாஸ்தியாகுது, அவ்வளோதான். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு 16 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா அது நமக்கு லாபம் தானே, சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே நிஃப்டி ஃபிஃப்டியோட அவுட் ஆஃப் த மணியில் வந்துட்டு வீக்லி கான்ட்ராக்ட் வந்து நான் எடுக்கிறேன். அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 42, க்ளோசிங் டைம் வந்து 67, எனக்கு 25 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். இதே மந்த்லி நான் எடுத்திருந்தேன்னா எனக்கு வந்துட்டு ப்ரீமியம்னு வந்து 230 கட்டியிருந்துருக்கணும். எனக்கு க்ளோசிங் டைம் அப்போ 285, ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 55. அப்போ வந்து எனக்கு 30 ரூபா வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. நம்ம வந்து ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கேட்ட பெனிஃபிட் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? வீக்லிக்கும் மந்த்லிக்கும் எவ்வளோ வித்தியாசம் வந்துருச்சுன்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி வீக்லி கான்ட்ராக்ட்லேயே வந்து அவுட் ஆஃப் த மணியில் எடுத்திருந்தால் எனக்கு வெறும் 25 ரூபா தான், இதே அடுத்த மணியில் எடுத்திருந்தால் எனக்கு 58 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும், சரிங்களா? இந்த ப்ரைஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டைமிங்கில் எடுத்தது தான். இன்னும் நீங்கள் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைமில் எடுத்தது தான் இது, கரெக்டாக வந்து மார்க்கெட் க்ளோசிங்கில் இருந்த ப்ரைஸ் தான் இது. நான் வந்து ரொம்ப டைம் தள்ளி தள்ளியில் எடுக்க கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டிலையும் அடுத்த மணியில் வந்துட்டு வீக்லி கான்ட்ராக்ட் வந்துட்டு 554 வாங்கி 680 க்ளோசிங் டைமில் இருந்தது, 126 ரூபா ப்ராஃபிட் கிடச்சி. அதே வந்து மந்த்லி கான்ட்ராக்டில் நான் எடுத்திருந்தேன்னா எனக்கு வந்துட்டு 168 ரூபா கிடச்சிருந்துருக்கும், சரிங்களா? அதே வந்து அவுட் ஆஃப் த மணியில் வந்துட்டு வீக்லி கான்ட்ராக்ட்டுக்கு எனக்கு 88 ரூபா தான் கிடச்சதுன்னா அதே மந்த்லி நான் எடுத்திருந்தேன்னா எனக்கு 157 ரூபா கிடச்சிருக்கும், சரிங்களா? 6th May கால் ஆப்ஷன் வந்துட்டு நான் அவுட் ஆஃப் த மணியில் எடுக்காமல் அடுத்த மணியில் எடுத்திருந்தேன்னா 88 பதிலாக எனக்கு 126 ரூபா கிடச்சிருக்கும். நிறைய பேர்த்துட்டு அமௌண்ட் இருக்காது, பணம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் வந்துட்டு நிறைய பேர் அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு சிலர் வந்துட்டு அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணுற காரணம் என்னென்னா அவங்கள வந்துட்டு வீக்லி ஆர் மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. ரெகுலராக வந்துட்டு அவங்க 1 வீக் ஆல் 1 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்துட்டு நம்ம அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இன்ட்ராடே வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் கிடச்சா போதும், நம்ம சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தடு வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்துட்டு நார்மலாக பண்ணக்கூடிய ப்ரீமியத்தை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமான ப்ரீமியம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குது. 1 லாட்டு 2 லாட்டு 4 லாட்டுன்னு வாங்குற இடத்துல 1 லாட்டு வாங்கினாலும் கூட அடுத்த மணியில் வந்து ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா ஒரு 10-20 ரூபான்றது எக்ஸ்ட்ரா தானே உங்களுக்கு கிடைக்குது, சரிங்களா? 10 ரூபானா வெறும் 10 ரூபா கிடையாது. ஒரு லாட்டுக்கு வந்துட்டு நிஃப்டியில் வந்து 75, அப்போ 10×75 வந்து 750 ரூபா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா தானே உங்களுக்கு கிடைக்குது, சரிங்களா? நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதையும் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். நீங்களே உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி அது என்ன ப்ரைஸில் ஆரம்பிக்குது, எந்த ப்ரைஸில் முடியுது, உங்களுக்கு கிடைச்சா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்றதை நீங்களே வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நான் சொல்ல வர்றது என்ன ரீசன்னு புரியும், சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்படியே இதை பற்றி தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.